ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி 1/7/2021 அதாவது இன்னைக்கு பார்த்துட்டேன்னா திரையம்பகம் இந்த வகுப்பு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாதாங்க எல்லா விஷயங்களும் சாதிக்க முடியும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க நம்ம எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்போம் சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் கண்டிருப்போம் வெற்றி எப்போ எனக்கு கிடைக்கும் சரியான ரூட்ல நான் பிரயாணம் பண்றேன்னா நான் வந்து நல்ல வைப்ஸ் நல்ல பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு எப்போ கிடைக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி நான் எப்போ மாறுவேன் பிரம்மாண்டமான இந்த உலகத்தில் நானும் மிகப்பெரிய ஆளா வரணுமே இதற்கு நான் என்ன முயற்சி பண்ணணும் என் வாழ்க்கையில் கவலை போயிடுச்சுனாலே எல்லாமே கிடைக்குங்க பணம் இருக்குது நிம்மதி தான் இல்லை இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கு அற்புதமான விடை மனதில் தோன்றும் கேள்விகளுக்கு நான் யார் நான் எதற்காக இத்தனை விஷயத்தை பண்ணணுங்கிற கேள்விகளுக்கு உண்டான அற்புதமான விடை திரையம்பகம் இந்த லெக்சரில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும் உங்களுக்குள் மாற்றத்தை நீங்கள் காண முடியும் மிராக்கள் வெளியிலெல்லாம் நடக்காது நம்மளுக்குள்ளேயே நடக்கும் இதில் நீங்கள் கலந்து கொள்ள நினைக்கிறீங்களா 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கி ஆன்லைன் வகுப்பாக லிமிட்டட் சீட்ஸ் தாங்க இதில் நீங்களும் பதிவு பண்ணிக்கோங்க பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே காண முடியும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுக்கு ஒரே விஷயங்களில் இது முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்குது முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட பெரியவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கும் சில விஷயம் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய காரியம் நிலையாக நடக்க நான் என்ன வழிபாடு பண்ணணும் அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னுடைய காரியம் பலப்பெறத்துக்கும் நிலையாக நடக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமி குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ குருதான் பிரம்மம் குருதான் விஷ்ணு குருதான் எல்லாமே அப்படி குருவாக சர்வத் சுரூபமாக ஜெகத்குருவாக சத்குருவாக இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு பில்வத்தினால் அர்ச்சனை எப்படி 16 பில்வத்தை வைத்து அர்ச்சனை செய்யணும் அந்த பில்வம் அர்ச்சனை செய்த பிறகு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய க்வெஸ்டின்ஸ் அந்த க்வெஸ்டின்ஸை ஒரு பேப்பரில் இரண்டு எழுதி அழகாக சுருட்டி குரு பகவானுடைய பாதத்தில் போடணும் அப்படி பாதத்தில் போட்டு எந்த எழுத்து கொண்டு அந்த பேப்பர் வந்து முன்னாடி இறைவன் கொடுக்குறாரோ முன்னாடி ஆண்டவன் உங்களுக்கு தள்ளியிருக்காரோ அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லது ஒரு குழந்தையை விட்டு எடுத்து பாருங்கள் அதில் என்ன வந்ததோ அதை தட்டாமல் செய்யுங்க இறைவனால் கொடுக்கக்கூடிய தெய்வ பிரச்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இந்த பிரச்சனத்தில் வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அவர் வழிகோர்த்து கொடுப்பார் குரு இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு கவலைப்படணும் இன்றைக்கி தெய்வ பிரச்சனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் தெய்வ பிரச்சனம் தேவ பிரச்சனம்னு இருக்குது கோயில்களில் பார்க்கக்கூடிய பிரச்சனம் அது நான் நிறையா பார்த்துருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய இந்த தெய்வ பிரச்சனத்தை பற்றி நம்ம பார்த்தோம் சரி இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் நிறைய குழப்பங்களுக்கு ஒரு முடிவு தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் தெய்வ பிரச்சனத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா மீண்டும் நாளை இதே போன்ற ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலுடன் சந்திப்பும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி